வணக்கம். நான் டாக்டர் கே பரணிதரன், சீனியர் கன்சல்டன்ட் டயபெட்டாலஜிஸ்ட், காவேரி ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக டயபெட்டிஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஒரு அதிகமாக பரவிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு நம்ம சொன்னால் 22% ஆஃப் பீப்புள் ஆர் ஹேவிங் டயபெட்டிஸ். இது வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து ஒரு டைம் பாம் மாதிரி இருக்குது. அதுக்கு வந்து ஒரு விழிப்புணர்ச்சி கொடுக்கணும். ஸோ மக்கள் வந்து டயபெட்டிஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் டயபெட்டிஸ் வந்தால் அந்த எப்படி நம்ம வந்து அதை கண்ட்ரோல் பண்ணணும், அதே காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் எப்படி போகணும், அதெல்லாம் விழிப்புணர்ச்சி கொடுக்கறதுக்காக தான் இந்த டிஷம் டிஷம் டயபெட்டிஸ் அவேர்னஸ் ப்ரோக்ராம் காவேரி ஹாஸ்பிட்டலில் நடக்குது. ஸோ இதில் வந்து இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 100 days 100 locations, ஒரு மொபைல் வேன், அதில் வந்து 4 trained people, 2 dietitian, 2 diabetes educators, இவங்க வந்து ஒரு ஒரு லொக்கேஷன்லையும் போய் அங்கே டயபெட்டிஸ் ஸ்க்ரீன் பண்ணி, ஸோ சுகர் இருக்கான்னு கண்டுபிடிச்சி, சில பேருக்கு வந்து சுகர் ஹையாக இருந்தால் அவங்களுக்கு வந்து ஒரு அஃபோர்டபுள் பேக்கேஜில் எல்லாமே செக் பண்ணும். அதாவது சுகர்ஸ் வந்தால் நம்ம கண் பாதிக்கும், கால் பாதிக்கும், கிட்னி பாதிக்கும் அப்படின்னு ஒரு நிறைய பயம் இருக்கும். ஸோ அது எல்லாமே செக் பண்ணுறதுக்கு ஒரு அஃபோர்டபுள் காஸ்ட் வந்து அவங்களுக்கு ஒரு கூப்பன் கொடுத்து அதை வந்து காவேரி ஹாஸ்பிட்டலில் பண்ணி அவங்க வந்து டயபெட்டிஸாலஜிஸ்ட்டோ கன்சல்டேஷனும் பீடியாட்ரிஷன் கால் பாதம் பராமரிப்பு கன்சல்டன்ஸும் அவங்க வந்து பார்த்து அதில் வந்து நிறைய அவங்களுடைய லைஃப்பில் வந்து சேஞ்ச் பண்ணலாம். இப்போ ஆக்சுவலாக வந்து டயபெட்டிஸ் வந்துன்னா நம்ம ப்ரிவென்ட் பண்ணோம், அதே நேரத்தில் டயபெட்டிஸ் கண்டுபிடிச்சா அதோட ஹெல்த்தியாக எப்படி வாழலாம், ஸோ அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் வந்து இந்த டிஷம்டிஷன் டயபெட்டிஸ் சார். இதில் வந்து இன்டர்நேஷனல் டயபெட்டிக் ஃபெடரேஷன்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நோ யோர் ரிஸ்க், நோ யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ஒருத்தவங்களுக்கு வந்து என்ன ரிஸ்க் இருக்குது, நம்ம வந்து டயபெட்டிஸ்னால் வந்து சைலண்ட்டாக இருக்கும், எல்லாருக்கும் எல்லா சிம்டம்ஸும் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ அப்போ வந்து அவங்க வந்து தெரிஞ்சுக்கணும் டயபெட்டிஸ் பற்றி என்ன இருக்குது, நம்ம செக் பண்ணால் தான் நம்மளுக்கு தெரியும். அது செக் பண்ணலாம் அவங்களுக்கு என்ன இருக்குன்னு தெரியாது. அதை வந்து இந்த வேன் எங்கெல்லாம் போதும் அங்கெல்லாம் வந்து அவங்க வந்து ஃப்ரீயாகவே செக் பண்ணிக்கலாம். அதோட ஒரு ரைட்டான இன்ஃபர்மேஷன், இன்றைக்கி வந்து நம்ம இன்ஃபர்மேட்டிவ் எரால் இருக்கும், சோஷியல் மீடியாவில் நிறைய விஷயம் வருது. ஸோ அது வந்து ரைட்டாக ராங்கான்றது எல்லாமே வந்து நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இந்த வேனில் வந்தீங்கன்னா அவங்க எல்லாமே வந்து அது சரியான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைத்து அவங்க வந்து சரியான ஒரு பாதையை வந்து அவங்களுக்கு வந்து இந்த டயபெட்டிஸ் ப்ரோக்ராமில் வந்து கலந்துக்கிட்டாங்கன்னா, எஸ்பெஷலி இந்த வேன் உங்கள் ஏரியாவுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதில் கலந்துக்கலாம். ஸோ இந்த ஏரியா உங்கள் ஏரியாவுக்கு வரணும், இந்த வேன் வரணும்னா நீங்கள் 888-0-2-888-082, இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா டயபெட்டிஸ் ஹெல்ப்லைன் நம்பர் சொல்லுவோம். இந்த நம்பர் கால் பண்ணிங்கன்னா உங்கள் ஏரியாவுக்கு வரும், உங்களுடைய மக்கள் அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ஸ்க்ரீன் பண்ணி அவங்களை வந்து ஒரு ரைட் டைரக்ஷன்ஸ் காவேரி ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்து அந்த அஃபோர்டபுள் பேக்கேஜும் அவங்க பண்ணி அவங்க ரைட் கைண்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து நாட் அலோன் கவர்மெண்ட், ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் நம்ம காவேரி ஹாஸ்பிட்டலும் வந்து சென்னையில் வந்து ஃபஸ்ட் டைமாக இதை இனிஷியேட் பண்ணி மக்களுக்கு வந்து தேடி போகணும். இந்த கம்யூனிட்டி அவுட்ரீச் ப்ரோக்ராம் தான் இந்த டயபெட்டிஸ் ஆன் வீல்ஸ் 100 days 100 locations கான்செப்ட். ஸோ இது வந்து பொதுமக்கள் வந்து கண்டிப்பாக அதை வந்து ஒரு பாசிட்டிவாக எடுத்து அவங்க வந்து ஏன்னா பிகாஸ் நோயோடு வாழ்றதோட அந்த நோயை கட்டுப்பாடாக வச்சு அவங்க குவாலிட்டியாக நல்லா ஹெல்த்தியாக வாழலான்றது தான் ஒரு மெயின் விஷயம் இந்த டயபெட்டிஸ் ப்ரோக்ராமோட ஈவெண்ட். ரொம்ப பியூட்டிஃபுல்லான இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் என்னோட அட்ரஸ்க்கு தேவையே இல்லைங்கிறது தான் என்னோட இது. டீம் ஆஃப் ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி மை ஃப்ரெண்ட்ஸ் தான் நான் சொல்லணும். இதான் காவேரி மருத்துவமனை வந்து நான் சுகாதாரத்துறையில் 2012 பதவியேற்றதுக்கு முன்னாடியே சுனாமியில் 2005 திருச்சியில் அவங்க ரொம்ப ப்ராப்ளமாக இருந்தாங்க. என்ன ஒரு நியாயமான ஒரு தேவையை கேட்டால் கூட முதலமைச்சர் காப்பீட்டு திட்டங்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடியே கூட அவங்க வந்து கை கோர்த்து நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்காங்க. ஸோ வி ஆர் எக்ஸ்ட்ரீம்லி கிரேட்ஃபுல் டு த என்டையர் டீம். அஃப்கோர்ஸ் டுடே இட்ஸ் அ டே ஃபார் டிஷம் டிஷம் டயபெட்டிஸ். நான் எல்லாருக்கும் சொல்கிறது ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தாங்க. ஆக்சுவலாக என்ன இருக்குதுனாக்கா, நம்ம வந்து எப்போவுமே நம்ம கவனம், இப்போ கூட எல்லாரோட கவனம் என்னென்னா, கேரளாவில் வந்து ஜேவன் ஸ்ட்ரெயின் கோவிட் அதிகமாகிட்டு, அதே மாதிரி சிங்கப்பூரில் 56 கேஸ் ஒரு வாரத்தில் ரிப்போர்ட் ஆச்சு, இல்லையா எங்கேயாவது டெங்குவில் கொடுத்தார் வந்து பாதிக்கப்பட்டார் இறந்து போயிட்டார் அப்படின்னு. சுகாதாரத்துறையை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாரும் என்னன்னாக்கா, பொது சுகாதாரம் அப்படின்றது மருத்துவ சார்ந்த சுகாதாரம் மட்டும் இல்லை, சோஷியல் டெட்டர்மினன்ஸ் ஆஃப் ஹெல்த்னு சொல்லுவாங்க. எந்த இடத்துல நம்ம பிறந்தோம், ரூரல் அர்பன் டிவைட், எவ்வளோ தகவல் நமக்கு இருக்கு, இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பக்கம் தாய் சேய் நலம், இன்னொரு பக்கம் நோய்கள், நோய்கள் ஒரு பக்கம் தொற்று நோய்கள், இன்னொரு பக்கம் தொற்றா நோய்கள், இது ரெண்டுக்குமே தடுப்பூசி உள்ள நோய்கள், தடுப்பூசி இல்லாத நோய்கள், ஈவன் தொற்றா நோய் கேன்சர் கூட இந்த கர்ப்பப்பை கேன்சருக்கெல்லாம் இப்போ வந்து வேக்சினேஷன் வந்துருக்கு. இதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது நெக்லெக்ட் பண்ணக்கூடியது என்னென்னா, இப்போ நான் என்ன பார்க்குறேன்னாக்கா, சர்க்கரை நோய் வந்து ரொம்ப இவரே புள்ளி விவரங்களும் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காருங்க. வேதனை அடிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இன்னைக்கு வந்து 100-10 வந்து ஆல்மோஸ்ட் 22% அப்படிங்கிற ஒரு 22 விழுக்காடுக்கு மேலே, கொஞ்ச நாள் முன்னாடி சென்னை இஸ் அ டயபெட்டிக் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. மருத்துவ நம்மளோட கேபிட்டல்லாம் சென்னை கிடக்கிறது, ஏன் சவுத் ஏசியாவுக்கே மருத்துவ மையமாக சென்னையை தான் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது சர்க்கரை நோய்க்கும் நம்ம கேபிட்டலில் இருக்கணுமா? சர்க்கரை நோயே இல்லை, இட் இஸ் அ மல்டி
மல்டிஃபேக்டோரியல் இஷ்யூ. அதில் தான் இவங்க வந்து என்னன்னாக்கா, நான் இவங்ககிட்ட பார்த்தது ஜென்ரலாக இன்னும் நவம்பர் 16 நம்ம டயபெட்டிஸ் அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு பண்ணோம். அப்படி இல்லாமல் 100 இடங்களில் இந்த வாகனம் மூலமாக போய் அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தி பண்ணுறாங்க. நிறைய பேர் டினைல இருக்கும். இன்னைக்கு மெயின் ஒரு பக்கம் நமக்கு ஜெனட்டிக் காசஸ் இருக்கலாம், எத்தனிக் காசஸ் இருக்கலாம், ஃபேமிலி காசஸ் இருக்கலாம். இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா சிடென்டரி லைஃப் ஸ்டைல், ஸ்ட்ரெஸ். யாருக்கு இருந்தால் ஸ்ட்ரெஸ், 4 இருக்கிற பால் வந்ததான் இல்லை, அதுக்கப்புறம் ஆஃபீஸில் டார்கெட், இதில் டார்கெட், எல்லாருமே அந்த அட்ரினர்ஜிக் வாழ்க்கையிலேயே இருக்கும். ஸோ அதனாலேயே நமக்கு ஒரு பக்கம் சிடென்டரி எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய நேரம் இல்லை. ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னு ஒன்று வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் கன்செப்ட் இருக்குங்க. வேலைக்கும் இடம் கொடுக்கணும், வாழ்வுக்கும் இடம் கொடுக்கணும். ஆனால் என்னென்னா நம்ம எல்லாருமே, நான் வந்து கவர்மெண்ட் செக்டர் மட்டும் கவர்மெண்ட் ப்ரைவேட் எனி செக்டர், ஸோ இது என்ன ஆகிடுறதுன்னா எது நம்ம உணவால் பயிற்சியால் உடற்பயிற்சியால் கட்டுக்குள் வைக்கக்கூடியது வராமல் தடுக்க, அதுக்கு அடுத்தபடியாக உணவால் கட்டுக்குள் கொண்டு வரக்கூடியது, அதுக்கு அடுத்தபடியாக பயிற்சி மற்றும் உணவால் கட்டுக்குள் கொண்டு வரக்கூடியது, அதுக்கு அடுத்தபடியாக தான் மருந்துக்கு போகணும். ஆனால் இப்போ நம்ம நிலைமை என்னென்னா எல்லாரும் கிளிப்டின்ஸ்லேயே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. போனால் கூட ஸ்டான்லி மருந்துவன் நாங்கள் போனால் ஃபஸ்ட்டு சார் ஏதாவது மருந்து கொடுங்க, எனக்கு வந்து 200 டிடெக்ட் ஆகிருக்கு, எனக்கு அடுத்த வாரமே கம்மியாகுது. அடுத்த வாரம் கம்மியாகிற மாதிரி நோய் இல்லைப்பா, இது தொடர்ந்து அனைத்து இவர் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்காரு, காலாக இருக்கட்டும், நரம்பாக இருக்கட்டும், கண்ணாக இருக்கட்டும், கிட்னியாக இருக்கட்டும், லிவராக இருக்கட்டும், எனக்கு ஒவ்வொரு இடத்த கொண்டு போனாங்க. எனக்கு திருப்தி என்னென்றால் இன்றைக்கி மிக முக்கியமான ஒரு பணி நாங்கள் செய்து கொண்டே இருக்கிறோம். 6000 பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுத்துட்டே இருக்கோம். நான் ஒரு நான் இந்த கடையை முடித்து தான் இங்கே வந்திருக்கேன், இதை முடித்த பிறகும் போகணும். ஆனால் இவங்க ஒவ்வொரு நோய்க்கும், ஒரு டயபெட்டிஸ்னா டயபெட்டாலஜிஸ்ட் மட்டும் வந்து நம்ம பார்த்து பிரயோஜனம் இல்லை, ஒவ்வொரு உடல் உறுப்பையும் அது பாதிக்கக்கூட தன்மை வாய்ந்தது. ஸோ அதற்கு வசதி வச்சுருக்காங்க. செகண்ட், விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்க. ஸோ இதை நம்ம பயன்படுத்தணும். அடுத்த கேள்வி, நீங்கள் என்ன கேட்போம், அரசு என்னங்க பண்ணுறது, மக்களால் மக்களை தேடி மருத்துவத்தில் நம்ம வீட்டுக்கு வீடு போகிறோம். ஆனால் தமிழ்நாடு தான் ஒரு ரோபஸ்ட் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப், அரசும் தனியாரும் சேர்ந்து செயல்படக்கூடிய ஒரு வசதியை வச்சிருக்கோம். ஸோ அதனால நான் மிகவும் பாராட்டு கடமைப்பட்டுள்ளேங்க. டாக்டர் அரவிந்தன், டாக்டர் பர்னி, ஐயப்பன் அண்ட் ஆல் தி ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஆர் ஹியர், யூ ஹவ் டன் கிரேட் ஒர்க். நான் நியூட்ரிஷனிஸ்ட் பார்த்தேன், நான் ஃபிசியோதெரபிஸ்ட்டை பார்த்தேன், நம்ம காலில் இருக்கக்கூடிய நரம்பியல் பாதிப்பை பார்த்தேன், ஃபேட்டி லிவரை பார்த்தேன். எதை பார்க்கக்கூடியது எதுவுமே இல்லை டயபெட்டிக் காம்ப்ளிகேஷனில், எல்லாமே ஒரு மையத்தில் கொண்டு வந்ததுனால உங்களுக்கு சிங்கிள் ஸ்டாப் சொல்யூஷன் அந்த மாதிரி வரும். எப்படி நம்ம ஃபினிக்ஸ் மாரில் எந்த படத்தை பார்க்க போனாலும் தியேட்டர் இருக்கும். ஆனால் அதுவே நான் சொல்கிறேங்க, அந்த மாதிரி தியேட்டரில் போகும்போது நம்ம டிக்கெட்டோட அதிக விலைக்கு பாப்கார்ன் வாங்கி சாப்பிடும். ஸோ நம்ம எல்லாரும் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு அந்த இதையும் இவங்க கூட்டிருந்தாங்க. மில்லட், இயர் ஆஃப் மில்லட்னா அதை எப்படி பயன்படுத்துறது, டேஸ்டியாக எப்படி கொடுக்குறது, ஃபைபர் எப்படி கொடுக்கறது அப்படின்னு, இது எல்லாமே இங்கே மட்டும் ஒரு மையமாக மருத்துவமனைக்க மட்டும் பண்ணாமல் வந்து நான் என்னோட பாராட்டுக்கள் ஓரளவோட முடியும். ஆனால் 100 இடங்களில் போய் அவுட்ரீச் ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க இல்லையா, அதுதான் முக்கியமானது. பொதுமக்கள்கிட்ட என்னோட ஒரே ஒரு அன்பான வேண்டுகோள், நோயினால் பயப்படக்கூடாதுங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு என்னென்னா எப்போவுமே ஒரு அச்சம், சுகர், ஐயோ சுகர் வந்துட்டான், டாக்டர் ஐயோ கேன்சருக்கே குணப்படுத்தக்கூடிய அளவு இவங்க வந்து முன்னேறி இருக்காங்க, இதய மாற்று அறுவை சிகிச்சை பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம பயந்து டினையில் உண்ண ஒத்தி போட்டு கடைசி கட்டத்தில் வரத்துக்கு முன்னாடியே நம்ம வந்துடணும். இப்போ காலில் காயம் வருது இல்லையா, பல நாள் அப்படியே கேங்க்ரீன் ரேஞ்சுக்கு போனதுக்கப்புறம் தான் வராங்க பொது மருத்துவமனைக்கு, அதையும் குணப்படுத்திடுறாங்க மருத்துவர்கள். பட் ஏன் நம்ம ஏன் ஒரு பல்வலினா ஏன் போகக்கூடாது, ஏன் ஒரு கால் வலினா, ஏன் ஒரு மரத்து போச்சுனா ஏன் செக் பண்ணிக்க கூடாது, அந்த மாதிரி நம்மளே ப்ரிவென்டிவ் அண்ட் ப்ரொமோட்டிவ். இப்போ ப்ரிவென்டிவ் ஹெல்த்துக்கு மேலே ப்ரொமோட்டிவ் ஹெல்த் போயிடுது, வெல்னஸுக்கு போயிடுது. அந்த கான்செப்டில் தான் இவங்களோட வாகனங்கள் டிஷும் டிஷும்னு நம்ம வந்து காத்தால் இருந்தோம்னா குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மேலே, சார் உங்களுக்கு எவ்வளோ இருக்குது, இன்றைக்கி 120 இருக்குது சார், உங்களுக்கு பிபியா சுகர் வந்து 170 சார், கோவர் எவ்வளோ சார், அது 100 தாண்டிடுச்சு சார், அதுக்கப்புறம் ரேண்டம் எப்படி, அதுதான் சார் நான் நல்லா இன்றைக்கி இட்லியோட சேர்ந்த சக்கரை பொங்கல் சாப்பிட்டேன், அது வந்து 220 வந்தது சார். அப்படி அதை பேசுறதோட உடற்பயிற்சி பண்ணி, உடற்பயிற்சி பண்ணுறாங்கன்னா கடைசியாக போய் பக்கத்தில் அந்த திருமணம் இருக்கிற கடையில் நல்லா வடையும் இதையும் சாப்பிட்டுருவாங்க. ஸோ நம்மளே நம்ம வாழ்வையில் ப்ரிவென்டிவ் அண்ட் ப்ரொமோட்டிவ் ஹெல்த்தை உள்வாங்கிட்டோம்.
அதை உள்வாங்கினா தான் சுகாதாரம் மட்டுமே இன்னொருத்தரை குறை செல்றதோட நம்ம நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கணும், நம்ம நம்ம குடும்ப ஹெல்த்தை பார்த்துக்கணும், நம்ம பகுதியின் ஹெல்த்தை பார்த்துக்கணும், அந்த ஏரியாவின் ஹெல்த்தை பார்த்துக்கணும். ஏனென்றால் இன்னும் இது ஒன் வேர்ல்டு. ஒன்மெடு கால்நடையிலேருந்து நமக்கு நோய் வருது, நம்மளேருந்து கால்நடைக்கு போகிறது, ஒரு ஊரில் இருக்கிற நோய் 36 மணி நேரத்துக்குள்ளே இன்னொரு கம்ப்ளீட்டாக 1000 கணக்கான கிலோமீட்டர் தூரம் போய் திரும்பி போயிடுறது. அந்த அளவுக்கு நம்ம உலகம் மாறிட்டு இருக்கும் பொழுது வி ஆல் நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் ப்ரொமோட்டிவ் ஹெல்த் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், நெக்ஸ்ட் இஸ் ப்ரிவென்டிவ் ஹெல்த். நம்ம ஹெல்த்தை ப்ரொமோட் பண்ணோம், நம்ம ஃபாலோ பண்ணோம், ப்ரிவெண்ட் பண்ணோம், அதை ஃபாலோ பண்ணோம், அதுக்கப்புறம் வந்ததுன்னா பயப்படக்கூடாது. இந்த மாதிரி மூத்த மருத்துவர்கிட்ட போய் அவர்கள் சொல்ல அறிவுரையை முழுமையாக சொல்லணும். இப்பொழுது என்கிட்ட கேட்குற இந்த மாதிரி நாங்கள் இந்த மீட்டிங் போகும்போது, சார் என்னால் வந்து சாதம் தான் சாப்பிட பிடிக்குது சார், என்னால் மக்களே தெரியும் மக்கள் தான் இன்றைக்கி நான் ஞாபகத்துக்கு 10 லட்சத்தாவது கேஸுக்கு போய் பார்க்கணும் இந்த ஒரு கார்னரில். அந்த மாதிரி ஒரு மடம் மாதிரி, ஒரு பழனிமலை மாதிரி சாதத்தை வச்சுட்டு அங்கேயே அப்படி ஊற்றியிருந்தியமா மக்களை தேடி நான் வந்தால் பத்தாதுமா, நீயும் கொஞ்சம் எங்களுக்கு சாப்பாடாக கொஞ்சம் ஃபைபர் சாப்பிடு, கறியை சாப்பிடு, இதை சாப்பிடு எங்க அப்படின்னு. ஸோ மக்களும் கை கோக்கணும், நம்ம கை கோத்தா தான். இப்போ கோவிட்ல மாஸ்க் அந்த அம்மா மட்டும்தான் மாஸ்க் போட்டுருக்கு, பாக்கி யாருமே போடுறதில்லை. கை கழுவுறதுன்னு நம்ம வந்து ஸ்வைன் ஃப்ளூடேன்னு சொன்னோம், நோய் வரும்போது மட்டும் பண்ணக்கூடாது. அதுவும் தொற்றா நோய் பொறுத்த வரைக்கும் நம்ம கையில் ரிவர்சல் வேற இருக்கு. அந்த முத்தாய்ப்பான கருத்தை இவங்க உள்ள பதிவு பண்ணியிருக்காங்க, ரிவர்சல் நடக்கிறதும் நடக்கலையும். அந்த நம்பிக்கையில் வந்தால் பயப்படாதீங்க, இது வந்து கண்ட்ரோல். நான் ரொம்ப பெருமைப்படக்கூடியது ஒரு பெண்மணி, அந்த அம்மாவுக்கு HIV AIDS 94 நான் 96 சந்தித்தேன், இன்றைக்கும் திடகாத்திரமாக இருக்குது. அது என்ன தெரியுதுன்னா, நம்ம HIV AIDS-ஐ ஆன்டிரெட்ரோவல் மெடிசனை வச்சு கரெக்டாக ஃபாலோ பண்ணால் நல்லா கொண்டு வந்துட்டோம். இது என்னங்க, இந்த நோய்க்கு நம்ம கையில் இருக்குது, இவங்களோட அறிவுரையை ஃபாலோ பண்ணணும். ஊருக்கு ஊராக அவங்களே மக்களை தெரிய மருத்துவம் மாதிரி வராங்க, அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும், அதை ஃபாலோ பண்ணணும். இவ்வளோ முக்கியமான நிகழ்ச்சிங்கிறதுனால ஈக்குவலே முக்கியமான பணியில் நான் திரும்பி போகிறதுக்கு முன்னாடி நான் இங்கே டைம் கொடுத்து வந்துடுவேன். சென்னை மாநகராட்சி 300 நிலையங்கள் நடக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். எங்கள் மாநகராட்சியில் இவ்வளோ சிறப்பான இவ்வளோ நல்ல முகாமை டிஷும் டிஷும்னு சொல்லி அதை ரிவர்ஸ் பண்ணி அடுத்த 5 ஆண்டு 22%ங்கிறது 15%ஆக கொண்டு வர்றது நம்ம கையில் இருக்குது. மருத்துவர்களோட அறிவுரையை ஃபாலோ பண்ணி, நிபுணர்களோட அறிவுரையை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி துறை நண்பர்கள் நாங்கள்